This video is past contribution from 50 contributors for SFD 2020 from Meeker. இப்ப நம்ம பார்க்க போறது என்னன்னா HTML and CSS and Bootstrap. First நம்ம HTML-ஐ என்ன பாப்போம். HTML யூஸ் பண்ணி எப்படி ஒரு பேஜ் ரெடி பண்ண சொல்லிட்டு பார்க்கலாம். இப்போ 3 layers of web இருக்கு. Structure layer, presentation layer and behavior layer. First one, structure layer என்ன பாப்போமா? Structure layer-னா ஒரு வெப் பேஜோட கண்டென்ட் குறிக்கிறது நம்ம structure layer சொல்றோம். இந்த layer-க்கு ரெஸ்பான்சிபிளா இருக்க டெக்னாலஜி தான் HTML. செகண்ட் ஒன், பிரசன்டேஷன் லேயர் என்னன்னு பார்ப்போமா? ஒரு வெப் பேஜோட லுக் அண்ட் ஃபீல் குறிக்கிறது நம்ம பிரசன்டேஷன் லேயர் சொல்றோம். ஃபார் எக்ஸாம்பிள், வெப் பேஜோட பேக்ரவுண்ட் கலர் எப்படி இருக்கணும் அண்ட் ஃபான்ட் சைஸ் எப்படி இருக்கணும்ன்றது தான் நம்ம லுக் அண்ட் ஃபீல் சொல்றோம். இந்த லேயருக்கு ரெஸ்பான்சிபிளா இருக்க டெக்னாலஜி தான் CSS. தேர்ட் ஒன், பிஹேவியர் லேயர். ஒரு யூசரோட இன்டராக்ஷனுக்கு எப்படி பிஹேவ் பண்ணணும் என்பதை டிசைட் பண்றது தான் நம்ம பிஹேவியர் லேயர் சொல்றோம். இந்த லேயருக்கு ரெஸ்பான்சிபிளா இருக்க டெக்னாலஜி தான் ஜாவாஸ்கிரிப்ட். JavaScript and CSS இது ரெண்டுத்தையும் நம்ம ஆஃப்டர் கிளாஸ்ல பார்ப்போம். தென் HTML என்ன, தென் அதோட யூசேஜ் என்னன்னு பார்ப்போமா? அதுக்கு முன்னாடி வெப் பேஜ் என்னன்னு பார்ப்போம். இன்ஃபர்மேஷனை ஹோல்ட் பண்ணி இருக்க ஃபைல் தான் நம்ம வெப் பேஜ் சொல்றோம். ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு ஆத்தர் தன்னோட இன்ஃபர்மேஷனை மற்றவங்க எல்லாரும் பார்க்கும்படி ஒரு வெப் பேஜ் கிரியேட் பண்றாங்க. தென் இதோட பர்பஸ் பார்ப்போமா? இது நம்மளுடைய இன்ஃபர்மேஷனை, இது ஆடியோ, இது வீடியோ, இது இமேஜ்னு ப்ரௌசருக்கு புரியுன்ற மாதிரி ஒரு ஸ்டாண்டர்டாக வேலை சொல்ல இதுவோ இது எப்படி நம்ம ரன் பண்ணுறது அண்ட் எடிட் பண்ணுறது சொல்லிட்டு பார்ப்போமா? ரன் பண்ணுறதுக்கு மோர் ஆப்ஸ் வந்துச்சு, ஆனால் கூகுள் க்ரோம்லேயே நம்ம பண்ணிக்கலாம், அதான் நமக்கு எப்பவுமே பெஸ்ட். தென் எடிட் பண்ணுறது நம்ம வந்து சப்லைம் சொல்லிட்டு ஒரு சாஃப்ட்வேரை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம், அது ரொம்ப நம்மளுக்கு பெஸ்ட்டாக இருக்கும். சப்லைம் ட்ரை பண்ணிட்டு கிளிக், ஃபர்ஸ்ட் லிங்கை கிளிக் பண்ணுங்கள். தென் நீங்கள் என்ன சாஃப்ட்வேர் யூஸ் பண்ணுறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். லினக்ஸ்னா லினக்ஸை கிளிக் பண்ணுங்கள், விண்டோஸ்னா விண்டோஸை கிளிக் பண்ணுங்கள். நான் வந்து விண்டோஸ் யூஸ் பண்ணுறேன், நான் விண்டோஸை கிளிக் பண்ணுறேன். இப்போ டவுன்லோட் ஆகுது, நீங்களே பாருங்கள். நான் ஆல்ரெடி வச்சுருக்கேன், அதனால் நான் வந்து இதை இன்ஸ்டால் பண்ணல. இப்போ நீங்கள் இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம நோட் பேடுக்கும் சப்ளைமுக்கும் உள்ள வித்தியாசத்தை பார்ப்போமா? நோட் பேட்னா எல்லாத்தையும் நம்மளே டைப் பண்ண வேண்டியதாக இருக்கு. இப்படி எல்லாத்தையும் நம்மளே டைப் பண்ண வேண்டியதாக இருக்கு, ஆனால் சப்ளைமுக இந்த மாதிரி கிடையாது. அதுக்கு முன்னாடி நம்ம ஒரு ஃபோல்டரை கிரியேட் பண்ணி வச்சுக்கோமா. நீங்க ஒரு ஃபோல்டர் இப்ப கிரியேட் பண்ணீங்கல்ல, அதுக்குள்ளதான் நீங்க அந்த ஃபைலில் போகணும். நான் வந்து ப்ராஜெக்ட்னு ஓப்பன் பண்ணுறேன், அதுதான் நான் என்னோடய ஃபைலில் சேவ் பண்ண போகிறேன். அந்த ஃபைலுக்கு வந்து நான் இண்டெக்ஸ் டாட் HTML. ஏன்னா இது வந்து ஒரு HTML ஃபைல், அதனால் நம்ம இதுக்கு எப்படி எப்போ சேவ் பண்ணாலும் டாட் HTML சொல்லிட்டு நம்ம இதை சேவ் பண்ணணும். இப்போ நான் இதை சேவ் பண்ணுறேன். இங்கே பார்த்தீங்கன்னா சேவ் பண்ணுறேன், சேவ் பண்ணணும்னா நமக்கு ஒரு டிஃப்ரென்ஸ் இருக்குது. இப்போது இப்போ நீங்கள் பாருங்களேன், நான் HTML சொல்லி டைப் பண்ணவுடனே இந்த மாதிரி அது தானாகவே வந்துடுது. இதே மாதிரி நம்மளால் நோட் பேடில் பண்ண முடியாது, அதுதான் நம்ம சப்ளை யூஸ் பண்ணுறோம். தென் இப்போ நாங்கள் வந்து டைட்டில் வந்து நீங்கள் டைட்டில் பாருங்கள், இதை எப்படி ரன் பண்ணுறது சொல்லிட்டு பார்ப்போமா? ரன் பண்ணுறதுக்கு உங்களோட கூகுள் க்ரோமை ஓப்பன் பண்ணிடுங்க. தென் கண்ட்ரோல் ஓ கொடுங்க. கண்ட்ரோல் ஓ கொடுத்தோடனே உங்களுக்கு இந்த மாதிரி ஓப்பன் ஆகும். உங்கள் ஃபைலை நீங்கள் எதுக்குள்ளே வச்சுருக்கீங்களோ அதை ஓப்பன் பண்ணுங்கள். நான் வந்து ப்ராஜெக்ட் HTML ஓப்பன் வச்சுருக்கேன் உங்களோட ஃபைல்ஸை. இப்போ இதில் இண்டெக்ஸ்னு சொல்லிட்டு நான் என் ஃபைலை சேவ் பண்ணேன், அதை ஓப்பன் பண்ணுறேன். ஓப்பன் பண்ணோடனே நான் சேவ் பண்ண ஃபைல் இங்கே மேலே காட்டுது, டைட்டில் பாரில் என்னோடய ஃபைல் காட்டுது. நான் எதுவுமே நான் வந்து என்னோடய ப்ரோக்ராம் எதுவுமே நான் டைப் பண்ணாததுனால எனக்கு எதுவுமே எம்டியாக காட்டுது, எதுவுமே காட்டலை. இப்போ நான் வந்து
இப்போ நான் வந்து இங்க டைட்டில் கொடுக்கிறேன். டைட்டில் வந்து மை நியூ ப்ராஜெக்ட் கொடுக்கிறேன். இப்போ இதை சேவ் எப்போ பண்ணாலும் நீங்கள் சேவ் பண்ணணும். எப்போ கோட் டைப் பண்ணாலும் அதை சேவ் பண்ணுறதா நீங்கள் தென் ரன் பண்ணணும். இப்போ நான் வந்து இதை ரன் பண்ணுறேன் பாருங்கள். இப்போ ஒன்றும் பண்ணோன்னா நீங்கள் ரெஃப்ரெஷ் மட்டும் பண்ணுங்கள். இப்போ ரெஃப்ரெஷ் பண்ணவுடனே நான் டைட்டில் கொடுத்தது வந்து உங்களுக்கு இங்கே காட்டுது பாருங்கள், மை நியூ ப்ராஜெக்ட்னு உங்களுக்கு எங்களுக்கு காட்டுது. இந்த மாதிரி நீங்கள் டைட்டில் கொடுத்துக்கணும். தென் நம்ம ஒரு கோட் டைப் பண்ணுவோம். நம்ம எதை டைப் பண்ணணும்னாலும் நம்ம வந்து பாடிக்குள்ளே தான் நம்ம அதை கொடுக்கணும், சரிங்களா? இப்போ பாடியில் நமக்கு இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ஹியூமனோட பாடியில் நமக்கு இது தலை இது கழுத்துன்னு சொல்லிட்டு நமக்கு காட்டும். அது போல தான் பாடி, பாடியில் தான் நம்ம எல்லாத்தையும் நம்ம கொடுக்கணும். இப்போ நான் வந்து இதில் வந்து ஹெச்1ல ஹெட்டிங் லெவல் 1 இதை க்ளோஸ் பண்ணிக்கிறேன். இதுவே ஆட்டோமேட்டிக்காக எல்லாமே ஒரு டேக் வருது பாருங்க. இப்போ நான் ரன் பண்ணுறேன் பாருங்க. ஒன்று பண்ணுவோன்னா ரெஃப்ரெஷ் மட்டும் பண்ணுங்க. ரெஃப்ரெஷ் பண்ணுவோன்னே இங்கே பாருங்க, நான் உங்களோட பேஜில் ஹெட்டிங் லெவல் 1 சொல்லிட்டு வந்துடுச்சு. இப்போ நம்ம எது டைப் பண்ண வேண்டியதுனாலும் நம்ம ஹெட்டிங்கில் தான் நம்ம பாடியில் தான் நம்ம எது வேணாலும் டைப் பண்ணணும், ஓகேவா? இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். தென் நெக்ஸ்ட்டு பார்ப்போமா நம்ம. தென் நம்ம HTML-லாம் என்னன்னு பார்ப்போமா. HTML இஸ் ஹைப்பர் டெக்ஸ்ட் மார்க்அப் லாங்குவேஜ். தென் டேக்னா என்னன்னு பார்ப்போமா. டேக்னா ஒரு இன்ஃபர்மேஷனோட டைப்பை சொல்வதுக்கு நம்ம டேகை யூஸ் பண்ணுறோம். தென் டேக் என்றால் யூஸ்வலி 2 பார்ட் இருக்கும், ஓப்பனிங் டேக் அண்ட் க்ளோசிங் டேக். ஓப்பனிங் டேக்னா ஒரு ஒரு டைப் தொடர்கிறது என்பதை சொல்வதற்கு நம்ம ஓப்பனிங் டேக் யூஸ் பண்ணுறோம். ஓப்பனிங் டேக்னா வந்து ஒரு லெஸ் தென் சிம்பிள், ஒரு கண்டென்ட், ஒரு கிரேட்டர் தென் சிம்பிள். தென் க்ளோசிங் டேக்னா வந்து ஒரு டைப் வந்து முடிவடைகிறது என்பதை சொல்வதற்கு நம்ம க்ளோசிங் டேக் யூஸ் பண்ணுறோம். ஒரு லெஸ் தென் சிம்பிள், தென் ஃபார்வர்ட் ஸ்லாஷ், தென் ஒரு கண்டென்ட், ஒரு கிரேட்டர் தென் சிம்பிள். இதில் ரொம்ப முக்கியமானது என்னென்னா நம்மளோட ஃபார்வர்ட் ஸ்லாஷ் தான் ரொம்ப முக்கியம். இது யூஸ் பண்ணால் தான் நம்மளுக்கு ஒரு டைப் வந்து முடிவடைகிறது என்பதை நம்ம சொல்கிறோம். தென் ஒரு எக்ஸாம்பிள் பார்ப்போமா. ஒரு எக்ஸாம்பிள் ஒரு பேராகிராஃப் நான் இருக்கிறேன் போடுறேன். ஓப்பனிங் டேக் ஐ ஆம் கோயிங் டு சென்னை போட்டேன். இப்போ வந்து இதை க்ளோஸ் பண்ணுறேன். இப்போ பாருங்கள், ஓப்பனிங் டேக் இந்த மாதிரி இருக்கும், தென் க்ளோசிங் டேக் ஃபார்வர்ட் ஸ்லாஷ் யூஸ் பண்ணி இருக்கும். இதுதான் நம்மளோட ஓப்பனிங் அண்ட் க்ளோசிங் டேக். இப்போ இது ரன் பண்ணி பார்ப்போமா. சாரி, இப்போ பாருங்க, ஐ எம் கோயிங் டு சென்னைன்னு சொல்லிட்டு நான் எனக்கு ஒரு அவுட்புட் வந்துடுச்சு. இதாங்க டேக். தென் இப்போ ஒரு ஓப்பன் டேக் அண்ட் க்ளோசிங் டேக், இது நடுவில் இருக்கிறது தான் கண்டென்ட். இப்போ நம்ம வந்து டெக்ஸ்ட் கண்டென்ட் இன் HTML பற்றி பார்ப்போமா. இப்போ வந்து ஃபார் எக்ஸாம்பிள் வந்து உங்களுக்கு ஒரு நியூஸ் பேப்பர் கொடுத்துருக்கேன் பாருங்கள். அந்த நியூஸ் பேப்பரை பார்க்கும்போது ஃபஸ்ட் லைன் வந்து ரொம்ப பெருசாகவும், செகண்ட் லைன் வந்து சின்னதாகவும், தேர்ட் லைன்லாம் வந்து அதோட சின்னதாகவும் கொடுத்துருக்காங்க. இது மாதிரி நம்மளாலும் ஒரு நியூஸ் பேப்பர் க்ரியேட் பண்ண முடியும். இப்போ வந்து டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் ஹெட்டிங் இருக்குது. H1, H2, H3, H4, H5, H6 இது போல் 6 டைப்பில் வந்து நம்மளுக்கு ஹெட்டிங் லெவல்ஸ் இருக்குது. இப்போ வந்து ஃபஸ்ட் லைன் ரொம்ப பெருசாக இருக்கா, அதுக்கு நம்ம H1 டேக் யூஸ் பண்ணணும். செகண்ட் லைன் வந்து அதோட சின்னதாக இருக்கா, அப்போ H2 டேக் யூஸ் பண்ணணும். மற்றபடி நம்ம தேவைக்கேற்ற மாதிரி நம்ம நம்மளோட ஹெட்டிங் லெவலை யூஸ் பண்ணிக்கணும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நம்மளோட நம்மளும் ஒரு எக்ஸாம்பிள் பண்ணுவோமா. இப்போ நானும் H1 தென் ஹெட்டிங் லெவல் 1 சொல்லிட்டு போட்டேன்.
then h2 heading level 2 சொல்லிட்டு போட்டேன் then h2 இது நம்ம ரன் பண்ணி பாப்போமா போஸ்டர் ரெஃப்ரெஷ் பண்ணி பாருங்க நம்ம ஹெட்டிங் வந்து ஃபர்ஸ்ட் லைன் ரொம்ப பெருசாவும் செகண்ட் லைன் வந்து அதோட சின்னதாகவும் காட்டுது இந்த மாதிரி மற்றதில் நம்ம தேவைக்கேற்ற மாதிரி நம்ம யூஸ் பண்ணிக்கணும் நம்ம மற்ற டேக் நான் உங்களுக்கு போட்டு கட்டுறோம் பாருங்க heading level 3 slash h3 இப்போ பாருங்க ரெஃப்ரெஷ் பண்ணுங்க அதோட ஃபர்ஸ்ட் லைன் கம்பேர் பண்ணும்போது செகண்ட் லைன் கம்பேர் பண்ணும்போது தேர்ட் லைன் வந்து ரொம்ப சின்னதாக இருக்கு இது போல நம்ம தேவைக்கேற்ற மாதிரி நம்ம அதை யூஸ் பண்ணிப்போம் தென் நம்ம போல்ட் அண்ட் இட்டாலி அண்ட் அண்டலில் இது மூணுத்தையும் பார்ப்போமா இப்போது போல்டுனா நம்ம வந்து பி டேகை யூஸ் பண்ணணும் ஒரு சென்டென்ஸ் வந்து நம்மளுக்கு எனக்கு அந்த குறிப்பிட்ட எழுத்து மட்டும் எனக்கு போல்டாக வேணும் அப்போ என்ன வந்து பி டேகை யூஸ் பண்ணுறேன் இப்போ நான் வந்து ஒரு சென்னைன்னு கொடுக்குறேன் சென்னை எனக்கு இது மட்டும் போல்டாக வேணும் then italic I use பண்றேன் then இந்த சென்னையை நான் திரும்ப கொடுக்கறேன் நீங்க டிஃபரன்ஸ் பண்ணுங்க then underline பண்ணுங்க underline க்கு u how are you இப்போ இதை ரன் பண்ணி பார்க்குறேன் பாருங்க ரெஃப்ரெஷ் பண்ணுங்க ப்ரௌசரை ஆ பாருங்க இப்போ வந்து சென்னை வந்து நான் வந்து போல்டாக வர்றதுக்காக பி டேக் யூஸ் பண்ணேன் தென் தே சென்னை வந்து நான் இட்டாலி யூஸ் பண்ணதுனால கொஞ்சம் லெட்டர் வந்து ஸ்டைலாக சாஞ்சி காட்டுறது தென் ஹவ் ஆர் யூ வந்து நான் வந்து அண்டர்லைன்ஸ் டேக் யூஸ் பண்ணேன் யூ அதனால எனக்கு அண்டர்லைன் பண்ணி காட்டுது இப்போ பாருங்க லெட்டர் வந்து போல்டாக காட்ட எனக்கு வந்து பி டேகையும் இங்கே பாருங்க அவுட்புட் பாருங்க தென் லெட்டர் வந்து எனக்கு ஸ்டைலாக சாஞ்ச மாதிரி காட்டுறதுக்கு இட்டாலி டேக் ஐ ஐயை பாருங்க இங்கே பாருங்க லெட்டர்ஸ் வந்து எனக்கு சாஞ்ச மாதிரி ஸ்டைலாக காட்டுது தென் லெட்டர்ஸ் வந்து அண்டர்லைன் பண்ணுறதுக்கு யூ யூ டேகை யூஸ் பண்ணுறேன் இங்கே பாருங்க எனக்கு லெட்டர்ஸ் வந்து அண்டர்லைன் பண்ணி காட்டுது இந்த மாதிரி நீங்களும் ஒரு நியூஸ் பேப்பரை கிரியேட் பண்ணலாம் நம்ம லாஸ்ட்டாக இதை நம்மளும் ஒரு நியூஸ் பேப்பர் கிரியேட் பண்ணி எங்களுக்கு நான் காட்டுறேன் தென் நம்ம பிரேக் அண்ட் ஹரிசாண்டல் ரூல்ஸ் பற்றி பார்ப்போமா இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் உங்களுக்கு ரெண்டு அட்ரஸ் உங்களுக்கு கொடுத்துருக்கேன் பாருங்க அந்த அட்ரஸ் பார்க்கும்போது ஃபர்ஸ்ட் அட்ரஸ் வந்து நம்மளே கோட் பண்ணதுனால இது அட்ரஸ் சொல்லிட்டு நமக்கு புரியும் இதே வெளியிலேருந்து யாராச்சும் பார்த்தாங்கன்னா இது வந்து அட்ரஸ்னு அவங்களுக்கு புரியாது ஒரு பேராகிராஃபாக தான் புரியும் நீங்கள் ஃபார் எக்ஸாம்பிள் கூகுள் மேப்லேயே ஒரு போட்டாலும் இது ஒரு பேராகிராஃபாக அதை எடுத்துக்கணும் தவிர இது ஒரு அட்ரஸாக அதை எடுத்துக்காது அப்போ அது வந்து தப்பு தென் கீழே இருக்கிறது பாருங்களேன் இதை எங்கே எப்போ யார் பார்த்தாலும் ஒரு அட்ரஸ்ன்னு சொல்லிட்டு அவங்களுக்கு புரியும் இந்த மாதிரி நம்ம எப்படி ஒரு அட்ரஸ்ஸு கிரியேட் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு பார்ப்போமா இது கிரியேட் பண்ணுறதுக்கு நம்ம பிரேக் டேகை யூஸ் பண்ணுறோம் ஃபார் எக்ஸாம்பிள் பாருங்கள் நான் வந்து ரெடி பண்ணுறேன் இப்போ வந்து நான் வந்து என்னோட பேர் வந்து ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு பேர் கொடுக்குறேன் ஹே டாட் சதீஷ் சதீஷ் என்னோட ஊர் வந்து விழுப்புரம் தென் நான் வந்து மயிலம் போஸ்ட்
then pin code vandu BR எல்லாத்துலேயும் பிரேக் டேக் யூஸ் பண்ணேன். இப்போ இதை எப்படி இருக்குன்னு பார்க்கலாமா? இப்போ இதை ரன் பண்ணுறேன், ரெஃப்ரெஷ் பண்ணுறேன். இப்போ பாருங்கள், இது எப்போ யார் பார்த்தாலும் ஒரு அட்ரஸ் சொல்லி எல்லாருக்கும் புரியுற மாதிரி நம்ம பிரேக் டேக் யூஸ் பண்ணி நம்ம இதை பண்ணியிருக்கோம். இப்போது தென் இன்னொரு அட்ரஸ், ஒரு அட்ரஸ் மட்டும் இருந்தால் ஒரு பேஜில் பார்த்தாது, நிறைய அட்ரஸ் இருந்தால் பரவாயில்ல, ஓகேவா? இப்போது நான் வந்து அதுக்கு திரும்பவும் இன்னொரு நேம் கொடுக்குறேன், கே டாட் கண்ணா. பின்கோட் கொடுக்குறேன், ஒரு பின்கோட் கொடுக்குறேன். இப்போ இது எப்படி ரன் ஆகும் சொல்லிருக்காங்கம்மா பாருங்க, இது வந்து உங்களுக்கு ஒரு பேராகிராஃபா உங்களுக்கு வந்துச்சு. இது போல எனக்கு வேணா நம்ம பிரேக் டேக் யூஸ் பண்ணிக்கலாம். பிரேக் டேக் எல்லாத்துக்கும் யூஸ் பண்ணுங்க. இப்போ இது எல்லாமே ஒரே இதுவா இருக்கு. அப்போ இது எல்லாமே ரெண்டு அட்ரஸ் இருக்கு, ஆனா ஒரே பேஜ்ல காட்டுது. இப்போ நான் வந்து தனித்தனியா இது ஆக்கிறதுக்கு நான் வந்து ஹரிசாண்டல் வந்து யூஸ் பண்றேன். ஹரிசாண்டலுக்கு டேக் வந்து HR, HR டேக் யூஸ் பண்றேன். தென் அதை க்ளோஸ் பண்றேன். இங்கே பாருங்க, உங்களுக்கு ஒரு தனித்தனியாக இது ஒரு அட்ரஸ்ன்னு சொல்லிட்டு, இது ஒரு தனி அட்ரஸ்ன்னு சொல்லிட்டு உங்களுக்கு தனித்தனியாக கோடு போட்டு காட்டுறது. இதுதான் நம்ம ஹரிசாண்டல் அண்டு பிரேக் யூஸ் பண்ணுறோம். நம்ம இப்போ டெலிட் அண்ட் இன்சர்ட் அண்ட் ஸ்ட்ரைக் அவுட் டேக்ஸ் பத்தி பார்ப்போமா? ஃபார் எக்ஸாம்பிள், என்னோட எம்ப்ளாயி வந்து ஒரு ரிப்போர்ட்டை கிரியேட் பண்றாங்க. கிரியேட் பண்ணிட்டு அந்த ரிப்போர்ட்டை மேனேஜருக்கு அனுப்புறாங்க. மேனேஜர் அந்த ரிப்போர்ட்டை மாடிஃபை பண்ணி எனக்கு அனுப்புறாரு. இப்போ நான் ரெண்டு பேரோட வெர்ஷனையும் பார்த்துதான் என்னோட எம்ப்ளாயி என்ன எழுதினாரு, மேனேஜர் என்ன அதை மாத்தினார் சொல்லிட்டு என்னால் அனலைஸ் பண்ண முடியும். இப்படி ஒரு வெர்ஷன் மைக்ரோசாஃப்ட் வேர்ட்ல இருக்கு. அது எப்படி இருக்குன்னு நம்ம ஃபர்ஸ்ட் பார்ப்போமா? ஃபார் எக்ஸாம்பிள், நான் இப்போ உங்களுக்கு டிஸ்பிளே பண்ணியிருக்கேன் பாருங்க. இப்போ இது வந்து என்னோட எம்ப்ளாயி எழுதின டாக்குமெண்ட், தென் இது வந்து மேனேஜர் மாடிஃபை பண்ணது. இப்போ வந்து இது நம்ம எப்படி பண்ணுறது சொல்லிட்டு வருவோமா? மேனேஜர் வந்து நம்ம வந்து கண்டென்ட்டை டெலிட் பண்ணிட்டு தென் வாட்ஸ்அப்பை இன்சர்ட் பண்ணியிருக்காங்க, தென் யூடிஐயை ஸ்ட்ரைக் அவுட் பண்ணியிருக்காங்க. இந்த மாதிரி நம்ம எப்படி பண்ணுறது சொல்லிட்டு பார்ப்போமா? நான் வந்து இப்போ
contact WhatsApp. பண்ண போட்டேன் தென் அதை க்ளோஸ் பண்ணுறேன் தென் பேராஃப் டேக் ஓப்பன் பண்ணுறேன் தென் மை ஃப்ரெண்ட் போட்டேன். இப்போ இதில் வந்து நான் எப்படி கான்டாக்டை டிலீட் பண்ணிட்டு வாட்ஸ்அப்பை இன்சர்ட் பண்ணுறது சொல்லிட்டு பார்ப்போமா. இப்போ கான்டாக்டை டெலீட் பண்ணுறதுக்கு டெல்டாகையும் தென் வாட்ஸ்அப்பை இன்சர்ட் பண்ணுறதுக்கு ஐஎன்எஸ் டாகையை நான் யூஸ் பண்ணுறேன். தென் அதை க்ளோஸ் பண்ணிக்கிறேன். தென் யூடிஐயை க்ளோஸ் பண்ணுறதுக்கு யூடிஐயை ஸ்ட்ரைக் அவுட் பண்ணுறதுக்கு நான் வந்து எஸ் டாகையும் தென் அதை க்ளோஸ் பண்ணுறேன் ஸ்ட்ரைக் அவுட் டாக. தென் இது இதோட அவுட்புட் எப்படி வருதுன்னு பார்ப்போமா. இப்போ இதோட அவுட்புட் பாருங்கள், ரெஃப்ரெஷ் பண்ணுங்க. பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து கான்டாக்டை வந்து டெலிட் பண்ணிவிட்டு வாட்ஸ்அப் வந்து இன்சர்ட் பண்ணியிருக்கேன் பார்த்தீங்களா. தென் யூடிஐயை வந்து நான் வந்து ஸ்ட்ரைக் அவுட் பண்ணியிருக்கேன். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து நம்ம நிறைய ஆட் பார்ப்போம். இப்போ வந்து ஃபார் எக்ஸாம்பிள் பேங்க்கை எடுத்தீங்கன்னா, இப்போ வந்து யூடிஐ என்ற பேரில் இருந்த பேங்கை நம்ம வந்து ஆக்சிஸ் பேங்க்னு சொல்லிட்டு பேர் மாற்றுறாங்க. அதுக்கு வந்து ஒரு ஆட் கொடுக்குறாங்க. அப்போது நம்ம யூடிஐ வந்து ஸ்ட்ரைக் அவுட் பண்ணிவிட்டு ஆக்சிஸ் பேங்க் கொடுக்க எல்லாருக்கும் புரியும். அடுத்து நம்ம இமேஜஸில் HTML எப்படி மார்க்கப் பண்ணுறது சொல்லிட்டு பார்ப்போமா. இமேஜஸை மார்க்கப் பண்ண IMG என்ற டேகை நம்ம யூஸ் பண்ணுறோம். இதுவும் ஒரு பிரேக் டேக் போல தான், செல்ஃப் க்ளோசிங் டேக். ப்ரௌசர் IMG என்ற டேகை ரீட் பண்ணும்போது இது ஒரு இமேஜஸை டிஸ்பிளே பண்ணணும் சொல்லிட்டு தெரிஞ்சுக்கும். இமேஜஸ் எங்கே இருக்குன்னு நம்ம சொல்வதற்கு SRC என்ற ஆட்ரிபியூட்டை நம்ம யூஸ் பண்ணுறோம். ஃபார் எக்ஸாம்பிள் நான் உங்களுக்கு ரன் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். இப்போது இமேஜ் டேக் நான் யூஸ் பண்ணிட்டேன் IMG என்ற டேக்கையும். தென் அது அந்த இமேஜ் எங்கே இருக்குன்னு சொல்வதற்கு SRC என்ற டேக்கையும் நான் யூஸ் பண்ணுறேன். தென் அந்த இமேஜுக்கு வந்து நான் ஒரு கோவில்னு சொல்லிட்டு நான் ஒரு நேம் கொடுக்குறேன். தென் அந்த பிக்சரை நீங்கள் கிளிக் பண்ணும்போது அது என்ன டைப் சொல்லிட்டு தெரியும். எனக்கு JPJ ஃபைல்னு சொல்லிட்டு எனக்கு காட்டுது. அப்போது கோவில் .JPJ சொல்லிட்டு நான் அதுக்கு நேம் கொடுத்துட்டேன். தென் அது ஹைட் வந்து எனக்கு 500 வேணும். தென் விட்டு வந்து 700 வேணும். இதை நம்ம அவுட்புட் பார்ப்போமா. ஃபைல்ஸ்லாம் எங்கே வச்சுருக்கேன்னா டெஸ்க்டாப்பில் இதான் பார்த்தீங்களா. இப்போ இமேஜ் வந்து டிஸ்பிளே ஆகிடுது. இப்படி தான் நம்ம ஒரு இமேஜை டிஸ்பிளே பண்ணணும். இங்கே எல்லாருக்கும் புரியும்னு நினைக்கிறேன். நீங்கள் வந்து சைட் பை சைடு இதை ரன் பண்ணி பார்த்துட்டே வாங்க. தென் எனக்கு வந்து இப்போ இந்த பிக்சர் வந்து எனக்கு சென்டரில் வேணும். அப்போ சென்டர்ன்னு சொல்லிட்டு நான் ஒரு டேக் யூஸ் பண்ணுறேன். இதை நீங்கள் ரன் பண்ணி பார்ப்போமா. கண்ட்ரோல் இப்போ பாருங்க, ஃபஸ்ட்டு வந்து அவுட்புட்டுக்கும் இப்போ வந்து அவுட்புட்டுக்கும் கண்டிப்பாக உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் தெரியும்னு சொல்லிட்டு நம்புகிறேன். நீங்களும் இப்போ பாருங்க, உங்களோட வீடியோவை பாஸ் பண்ணிவிட்டு நீங்களும் இந்த மாதிரி ரன் பண்ணி பாருங்க. நீங்கள் ரன் பண்ணி பார்த்துருக்குன்னு நான் நம்புகிறேன். அடுத்து நம்ம வீடியோவை HTML எப்படி மார்க்கப் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு பார்ப்போமா. வீடியோவை மார்க்கப் பண்ண
வீடியோ என்ற டேக் நம்ம யூஸ் பண்றோம். இதுவும் ஒரு பிரேக் டேக் போல தான், செல்ஃப் க்ளோசிங் டேக். ப்ரௌசர் வீடியோ என்ற டேக் ரீட் பண்ணும்போது இது வீடியோவை டிஸ்ப்ளே பண்ண சொல்லிட்டு புரிஞ்சுக்கும். தென் இமேஜஸ் வீடியோஸ் எங்கே இருக்கு சொல்வதற்கு நம்ம எஸ்ஆர்சி என்ற ஆட்ரிபியூட்டை யூஸ் பண்றோம். எப்படி அது பண்றது சொல்லிட்டு நம்ம பார்க்கலாமா? ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ வீடியோட ஆட்ரிபியூட் வீடியோ என்ற டேக் நான் போட்டுக்கிட்டேன். தென் அதோட லொக்கேஷன் வந்து எங்கே இருக்கு சொல்வதற்கு நான் வந்து எஸ்ஆர்சி என்ற டேக் போட்டுக்கிட்டேன். தென் ஃபைல் நேம், என்னோட வீடியோக்கு வந்து நான் ஃபைல் நேம் வந்து லத்தான்னு சொல்லிட்டு கொடுத்துட்டேன். தென் வீடியோனா MP4, அப்போ .MP4 சொல்லி கொடுத்துட்டேன். வீடியோனா .MP4 சொல்லிட்டு கண்டிப்பாக கொடுக்கணும், அப்போ தான் அது ஒர்க் ஆகும். தென் அதோட விட்டு வந்து எனக்கு 320 வேணும், ஹைட் வந்து 240 வேணும். நான் இது கொடுத்துட்டேன். இது எப்படி ரெண்டாவது சொல்லிட்டு பார்க்கலாம். இதோட அவுட்புட் ரெஃப்ரெஷ் பண்ணிட்டேன், இதோட அவுட்புட் எனக்கு வரல, டிஸ்பிளே ஆயிருக்கு. ஆனால் அது ரெண்டாவது மந்த் ஏன்னு சொல்லிட்டு பார்க்கணுமா? இப்போ வந்து என்னோட வீடியோ வந்து லத்தா வந்து AA கொடுத்துருக்கேன். அப்போது AA கொடுக்காம நான் இங்கே வந்து SA கொடுத்துருக்கேன். அப்போ அதனால தான் ஒர்க் ஆகுது. அப்போது இங்கே இன்னொரு ஏ கொடுத்துருக்கேன். சேவ் பண்ணுறேன். தென் திரும்பவும் ரன் பண்ணுறேன். இப்போ பாருங்கள், Welcome to everyone. This video is first contribution from 50 contributors. ஒர்க் ஆகுது, நீங்களே பாக்குறீங்க. இப்போ என்ன தப்பு பண்ண சொல்லிட்டு நீங்களே உங்களுக்கே புரியுதா? இப்போ என்ன தப்பு பண்ண சொல்லிட்டு உங்களுக்கு புரியும் நினைக்கிறேன். தென் உங்களோட ஃபைல் நேம் வந்து நீங்க கரெக்டா கொடுக்கணும். வீடியோனா .MP4 சொல்லிட்டு நீங்கள் கரெக்டாக கொடுத்தா தான் இது ஒர்க் ஆகும். இப்போ வந்து நீங்கள் விட்டு கூட நீங்கள் மாற்றிட்டே இருக்கலாம். விட்டு வந்து ஒரு 350 வேணும், இது எனக்கு 350 வேணும். எப்படி ஒர்க் ஆகும் சொல்லிட்டு நம்ம ரன் பண்ணி பார்க்கலாம். இப்போ கொஞ்சம் பெருசு ஆயிடுச்சு. இத மாதிரி நீங்களும் மாத்திக்கலாம். வெல்கம் டு எவ்ரிவன். திஸ் வந்து நீங்களும் பாக்குறீங்க. தென் ஒரு ஆடியோ எப்படி நம்ம ஆட் பண்றது சொல்லிட்டு பாப்போமா? ரொம்ப சிம்பிள். இந்த வீடியோக்கு பதிலா நீங்க ஆடியோ போடுங்க. ஆடியோ, இப்போ என்னோட ஆடியோட ஃபைல் நேம் வந்து நான் வந்து lata.mp3, நீங்க லத்தா போட்டாலே போதும், அது ஆட்டோமேட்டிக்கா MP3 ஆ வந்துடும். அப்போ நான் வந்து லத்தா .mp3 சொல்லிட்டு மாற்றிடுவேன். இப்போ இதை ரன் பண்ணி பார்க்கணுமா? இதை ரெஃப்ரெஷ் பண்ணுங்க. ரெஃப்ரெஷ் பண்ணும்போது உங்களுக்கு ஒரு பேஜ் வந்துச்சு பாருங்க. இப்போ இதை வந்து நான் ப்ளே பண்ணுவேன். இப்போ இது ஒர்க் ஆகுது, நீங்களே பார்க்குறீங்க. இதுதான் எங்களோட எப்படி ஆடியோ இன்சர்ட் பண்ணுறது அண்ட் வீடியோ இன்சர்ட் பண்ணுறது சொல்லிட்டு ஒரு ஃபார்மேட். இது சிம்பிளாக இருக்கும். நீங்களும் வந்து இதை சைட் பை சைட் ரன் பண்ணி பாருங்க. நீங்கள் ரன் பண்ணி பார்ப்பீங்க நான் நம்புறேன். தென் நெக்ஸ்ட் பார்ப்போமா? டைப் ஆஃப் லிஸ்ட் பார்ப்போமா? டூ டைப்ஸ் ஆஃப் லிஸ்ட் இருக்கு, ஆர்டர் ஆஃப் லிஸ்ட் அண்ட் அன்ஆர்டர் ஆஃப் லிஸ்ட். இப்போ ஃபர்ஸ்ட் ஆர்டர் ஆஃப் லிஸ்ட் என்னன்னு பார்ப்போமா? ஒரு அவுட்புட்டை ஆர்டராக வர வைக்க நம்ம ஆர்டர் ஆஃப் லிஸ்ட் யூஸ் பண்ணுறோம். அதோட டேக் தான் வந்து ஓஎல். இந்த ஓஎல் டேகை யூஸ் பண்ணி தான் நம்ம ஆர்டராக வர வைக்க போகிறோம். ஃபார் எக்ஸாம்பிள், நம்ம ஒரு சமையல் குறிப்பு ரெடி பண்ணுறோம். சமையல் குறிப்பு பார்த்தா ஒரு ஆர்டராக இருந்தாலும் அது நமக்கு மட்டும் இல்லை, எல்லாருமே புரியுற மாதிரி இருக்கும். அது அந்த மாதிரி ஒரு சமையல் குறிப்பு நான் வந்து ரெடி பண்ணுறேன்னு சொல்லிட்டு பார்ப்போமா? நாங்கள் பார்க்கலாம். இப்போ நான் ஒரு சமையல் குறிப்பு ரெடி பண்ணி வச்சுருக்கேன். அது எப்படி ஆர்டராக வர வைக்கிறது சொல்லிட்டு பார்க்கலாம். நான் ஆர்டராக வர வைக்க ஓஎல் என்ற டேகை யூஸ் பண்ணுறேன். தென் அதை க்ளோஸ் பண்ணுறேன். க்ளோஸ் பண்ணிட்டேன். இதோட அவுட் புட் என்ன ஆகுது சொல்லிட்டு நீங்களே பாருங்க. இப்போ கண்ட்ரோல் ஓ கொடுங்க. உங்களோட ஃபைல் ஓப்பன் பண்ணுங்க. இப்போ பாருங்க, எல்லாருக்கும் புரியுற மாதிரி 1, 2, 3 போட்டு எனக்கு ஒரு ஆர்டர் ஆஃப் லிஸ்டாக வந்துடுச்சு. இப்போ செகண்ட் ஒன், அன்ஆர்டர் ஆஃப் லிஸ்டாக என்னன்னு பார்ப்போமா? அன்ஆர்டர் ஆஃப் லிஸ்ட்னா எழுத்துக்கள் கொஞ்சம் உள்ள வர மாதிரி யூஸ் பண்ணுறது தான் அன்ஆர்டர் ஆஃப் லிஸ்ட். அதோட டேக் வந்து யூஎல். இப்போ இது எப்படி ரன் பண்ணுறது சொல்லிட்டு பார்க்கலாமா? எப்படி வருதுன்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கலாம்.
எனக்கு அன்ஆர்டர் ஆஃப் லிஸ்ட் வேணும். ஒரு ஒரு பேராகிராஃப் கொடுத்துட்டேன், அந்த பேராகிராஃப்குள்ள எனக்கு எப்படி ஒரு அன்ஆர்டர் ஆஃப் லிஸ்ட் வருதுன்னு சொல்லிட்டு பார்ப்போமா. யூஎல் அன்ஆர்டர் லிஸ்ட்னா யூஎல், தென் அந்த லிஸ்ட்டு அன்ஆர்டர் ஆஃப் லிஸ்ட்டை நான் க்ளோஸ் பண்ணிடுவேன். க்ளோஸ் பண்ணிட்டேன், தென் யுவர் அவுட்புட் என்ன வந்து நீங்களே பாருங்கள். உங்கள் ஃபைல் ஓப்பன் பண்ணி ஓப்பன் பண்ணுங்க. இப்போ ரன் பண்ணுங்க. பார்த்தீங்களா, ஒரு கண்டென்ட்டுக்குள்ளே என்னோடய அன்ஆர்டர் ஆஃப் லிஸ்ட்டு வந்துடுச்சு. இது போல் நீங்களும் ஏதாச்சும் சமையல் குறிப்பு ரெடி பண்ணும்போது நீங்களும் ஆர்டர் ஆஃப் லிஸ்ட்டு அண்டு அன்ஆர்டர் ஆஃப் லிஸ்ட்டு நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இது நீங்களும் சைட் பை சைட் ரன் பண்ணி பாருங்க. நீங்கள் ரன் பண்ணி பார்ப்பேன் நான் நம்புகிறேன். தென் நம்ம நெக்ஸ்ட் நெக்ஸ்ட்டு போகலாமா? தென் நம்ம பேசிக்காக ஒரு லிங்க் என்னன்னு பார்ப்போமா. ஒன்று மட்டும் இருந்துச்சுன்னா அது ஒரு வெப்பேஜ் ஆகாது, நாலு அல்லது அஞ்சு பேஜ் இருந்தால் அது ஒரு வெப்பேஜ் ஆகும். நிறைய வெப்பேஜை ஒன்றுடன் ஒன்று இணைத்து எப்படி ஒரு வெப்பேஜ் கிரியேட் பண்ணுறது சொல்லிட்டு பார்ப்போமா. இப்போ லிங்கோட டேக் வந்து ஏ, தென் அதோட ஆட்ரிபியூட் வந்து ஹெச்ரெஃப். இதை யூஸ் பண்ணி எப்படி ஒரு லிங்க் கிரியேட் பண்ணுறது சொல்லிட்டு பார்ப்போம். இப்போ இங்கே பாருங்கள், நான் லிங்கோட டேக் ஏ யூஸ் பண்ணிட்டேன், தென் அதோடய ஆட்ரிபியூட் ஹெச்ரெஃப் யூஸ் பண்ணிட்டேன். தென் நான் வந்து இப்போ யூடியூப் போகணும், அதனால் வந்து நான் யூடியூப்போட யூஆர்எல் போட்டுக்கிட்டேன். தென் அந்த ஏ டேகை க்ளோஸ் பண்ணிக்கிட்டேன். இப்போ இதை பார்ப்போமா, இது எப்படி நம்ம கரெக்டாக ரெண்டாக தான் சொல்லிட்டு பார்ப்போம். சேவ் பண்ணிக்கோங்க. எதை நீங்கள் நியூவாக டைப் பண்ணாலும் அதை நீங்கள் சேவ் பண்ணிக்கணும். இப்போது உங்களோட கூகுள் க்ரோம் ஓப்பன் பண்ணுங்கள். கண்ட்ரோல் ஓ, இப்போ பாருங்கள் நான் யூடியூப்லேயும் கிளிக் பண்ணுறேன். எனக்கு ஒரு லிங்க் வந்துச்சு. எனக்கு கிளிக் பண்ண உடனே எனக்கு ஸ்ட்ரெயிட்டாக யூடியூப் போகுது. நீங்களும் இது போல் ட்ரை பண்ணி பாருங்கள். தென் ஒரு பேஜ்லேருந்து இன்னொரு பேஜுக்கு எப்படி கனெக்ட் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு பார்ப்போமா. இப்போது நான் வந்து ஃபஸ்ட் பேஜ்லேருந்து செகண்ட் பேஜுக்கு கனெக்ட் பண்ணணும். நான் வந்து அப்போது ஏ ஹெச்எஃப் ஈக்குவல் டு நான் செகண்ட் பேஜோட ஃபைலை எப்படி சேவ் பண்ணியிருக்கேன்னா லிங்க் டாட் ஹெச்டிஎம்எல்னு சொல்லிட்டு நான் சேவ் பண்ணியிருக்கேன். அதை வந்து நான் டபுள் கோஸ்டில் கொடுத்துறேன். தென் கோ டு செகண்ட் பேஜ் கொடுத்துட்டு ஏ இந்த டேக் க்ளோஸ் பண்ணிக்கிட்டேன். இதோட அவுட்புட் என்ன வந்து பார்ப்போம். சேவ் பண்ணிக்கோங்க. தென் இதோட ரன் பண்ணி பார்ப்போம். இப்போ இங்கே பாருங்கள், எனக்கு கீழே வந்து செகண்ட் பேஜ்னு சொல்லிட்டு வந்துச்சு. இதை கிளிக் பண்ணும்போது எனக்கு நான் செகண்ட் பேஜில் ஃபார்ம் தான் வச்சுருக்கேன். அப்போ எனக்கு இந்த மாதிரி வந்துடுச்சு. நீங்களும் இதை போய் டைப் பண்ணி பாருங்கள், உங்களுக்கும் வரும். இந்த வீடியோவை பாஸ் பண்ணிவிட்டு நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். இப்போது நீங்கள் ட்ரை பண்ணியிருப்பீங்கன்னு சொல்லிட்டு நம்புகிறேன். தென் நெக்ஸ்ட்டு பார்ப்போமா. தென் நம்ம பேஸிக்காக ஒரு டேபிள் எப்படி க்ரியேட் பண்ணுறது சொல்லிட்டு பார்க்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு டைம் டேபிள் ரெடி பண்ணும். இப்போது வந்து நான் வந்து டைட்டில் வந்து டைம் டேபிள்னு கொடுத்துட்டேன். தென் வந்து எனக்கு வந்து ஹெச்1ல பேசிக் டேபிள் கொடுத்துட்டேன், ஹெச்2ல டைம் டேபிள்னு கொடுத்துட்டேன். இப்போ வந்து எனக்கு டேபிளோட பார்டர் வந்து 5ல வேணும். நீங்கள் உங்கள் தேவைக்கேற்ற மாதிரி நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். தென் டிஆர்னு கொடுத்துட்டேன். டிஆர்னா வந்து டேபிள் ரோனா என்னன்னா, நான் வந்து இப்போ ஒரு டேபிளை மென்ஷன் பண்ண போகிறேன் சொல்றதுக்காக நம்ம டிஆர் யூஸ் பண்ணுறோம். தென் ஒரு டேபிளை கிரியேட் பண்ண போகிறேன், அதனால வந்து நான் டிடி டேகை யூஸ் பண்ணிக்கிட்டேன். இப்போ இதோட அவுட்புட் என்ன வந்து சொல்லிட்டு பார்க்கலாமா. இங்கே பாருங்கள், எனக்கு இந்த மாதிரி ஒரு டேபிள் வேணும். இப்போ இது மாதிரி வேண்டியதுக்கு நான் எப்படி என்னோடய டேபிளை க்ரியேட் பண்ணுறது சொல்லிட்டு பாருங்க. இப்போ வந்து எனக்கு
6 column and 8 rows வேணும் அப்ப நான் வந்து 6 காலமா வந்து td சொல்லிட்டு 6 டைம்ஸ் நான் போட்டுக்கிறேன் நான் போட்டுக்கேன் நீங்களும் அந்த மாதிரி போட்டுக்கங்க போட்டு டேபிள் ரோ அண்ட் டாக நீங்க க்ளோஸ் பண்ணிடுங்க தென் உங்களுக்கு ஒரு டேபிள் கிரியேட் ஆயிடும் தென் எனக்கு வந்து ஃபர்ஸ்ட் காலம்ல வந்து எனக்கு எதுவுமே வேணும் அதனால நான் விட்டுட்டேன் தென் எனக்கு ஃபர்ஸ்ட் காலம்ல 1 2 3 4 5 6 7 8 7 காலம்ல எனக்கு வேணும் தென் வந்து ஃபர்ஸ்ட் ரோல மண்டே தென் செகண்ட் ரோல டியூஸ்டே தேர்ட் ரோல வெனஸ்டே ஃபோர்த் ரோல டியூஸ்டே ஃபிஃப்த் ரோல ஃப்ரைடே அப்படின்ட்டு எனக்கு வேணும் இந்த மாதிரி நான் உங்களுக்கு கிரியேட் பண்ணிட்டேன் நீங்கள் எப்படி இதை எப்படி ரன் பண்ணி பார்ப்போமா எப்படி அவுட் புட் வருது சொல்லிட்டு இதை சேவ் பண்ணிக்கிறேன் இதை மினிமைஸ் பண்ணி பார்க்குறேன் இப்போ இதை ரெஃப்ரெஷ் பண்ணி பார்க்குறேன் இங்கே பாருங்கள் எனக்கு ஒரு டேபிள் வந்துருச்சு இப்போது நீங்களும் இந்த மாதிரி ஒரு டேபிள் கிரியேட் பண்ணி பாருங்கள் தென் நம்ம பேசிக்காக ஒரு ஃபார்ம் எப்படி கிரியேட் பண்ண சொல்லிட்டு பார்ப்போமா ஃபார் எக்ஸாம்பிள் இப்போது டெத்லேருந்து பர்த் வரைக்கும் எல்லாருக்கும் ஃபார்ம் தான் யூஸ் பண்ணுறாங்க இப்போ அந்த ஃபார்ம் எப்படி கிரியேட் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு பார்ப்போமா ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம ஒரு லாகின் ஃபார்ம் கிரியேட் பண்ணுவோம் அது எப்படி கிரியேட் பண்ணுறது பார்க்கலாமா இப்போ பாருங்கள் நான் வந்து யாராக இருந்தாலும் இப்போ ஒரு ஃபார்ம் கிரியேட் பண்ணுறதுன்னா அதை இன்புட் டைப்பில் தான் கேட்பாங்க இப்போ அதுக்கு நான் வந்து இன்புட் டைப்பில் வந்து நான் வந்து டெக்ஸ்டாக வேணுமா இல்லை நம்பராக வேணுமா சொல்லிட்டு நான் உங்களுக்கு ஆப்ஷன் இருக்கும் நான் வந்து டெக்ஸ்டாக கொடுத்துக்கிறேன் இப்போ இப்படி கொடுக்கும்போது இதை இதை சேவ் பண்ணுறேன் சேவ் பண்ணிட்டு ரன் பண்ணுறேன் பாருங்கள் இது எப்படி அவுட் புட் வருது சொல்லிட்டு பார்ப்போம் கண்ட்ரோல் இப்போ நம்மளுக்கு ஒரு ஃபார்ம் வந்து கிரியேட் ஆயிடுச்சு பட் அது என்னன்னு எதுக்குன்னு தெரியாமல் அது இருக்குது அது எதுக்கு நம்ம பார்ப்போமா இப்போ வந்து அதுக்கு வந்து நான் ஒரு ஹெட்டிங் கொடுக்குறேன் அது வந்து யூசர் நேம் கொடுத்துட்டேன் இப்போ இதை ரன் பண்ணி பார்ப்போமா இதை ரன் பண்ணி பார்க்கும்போது நமக்கு இங்கே யூசர் நேம் கிடைக்குது அப்போ யார் எப்போ பார்த்தாலும் இங்கே நம்மளோட நேம் கொடுக்கணும்னு சொல்லிட்டு எல்லாருக்கும் புரியும் தென் ஒரு பாஸ்வேர்டு எப்படி கிரியேட் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம் இப்போ பாஸ்வேர்டுனா இன்புட் டைப் கொடுத்து நான் வந்து உங்களுக்கு பாஸ்வேர்ட் நம்பராக வேணுமா இல்லை டெக்ஸ்டாக வேணுமான்னு கேட்பாங்க நான் வந்து பாஸ்வேர்டு வந்து நம்பராக கொடுக்குறேன் எது கொடுத்தாலும் நம்மளுக்கு வரும் இப்போ பாருங்கள் நான் வந்து நம்பர்னு கொடுத்துட்டேன் இப்போ இதை ரன் பண்ணி பார்க்குறேன் பாருங்கள் இப்போ நமக்கு வந்து இப்போ அதை டைப் பண்ணும்போது நம்மளுக்கு இந்த மாதிரி நம்பர் வந்துட்டு இருக்கு இப்போ எனக்கு இந்த மாதிரி எல்லாரும் பார்க்குற மாதிரி எனக்கு வேணாம் அதுக்கு யாரும் பார்க்காத மாதிரி எனக்கு பாஸ்வேர்டு இருக்கணும் அப்போ நான் வந்து இங்கே பாஸ்வேர்டில் இங்கே நம்பர் இருக்கிற இடத்துல நான் வந்து பாஸ்வேர்டுன்னு சொல்லிட்டு டைப் பண்ணுறேன் போட்டாச்சு இப்போ இதை சேவ் பண்ணுறேன் ரன் பண்ணி பார்க்கலாமா இப்போ ரன் பண்ணி பார்க்கும்போது பார்ப்போம் இப்போ நான் பாஸ்வேர்ட் ஃபஸ்ட்டு வந்ததுக்கும் இப்போ வந்ததுக்கும் வித்தியாசத்தை பாருங்கள் இப்போ டைப் பண்ணுறேன் உங்களுக்கு ஒரு டாட் டாட்டாக சொல்லிட்டு உங்களோட பாஸ்வேர்டில் இருந்து மோஸ்ட் ஆஃப் எல்லோரும் இதான் யூஸ் பண்ணுவாங்க நீங்களும் வந்து இது எப்படி பண்ணுறது சொல்லிட்டு ட்ரை பண்ணி பாருங்கள் என்னோடய வீடியோவை பாஸ் பண்ணிவிட்டு நீங்களும் ட்ரை பண்ணுங்கள் நீங்கள் ரன் பண்ணி பார்த்துருப்பீங்க நம்புகிறேன் தென் நம்ம வந்து இதை எப்படி சப்மிட் பண்ணுன்னு சொல்லிட்டு பார்ப்போமா சப்மிட்னு ஒரு டேக் போட்டேன் இப்போ எப்படி எக்ஸாம் பாருங்க
இப்போ வந்து எனக்கு சப்மிட்னு ஒரு டேக் வந்துச்சு. இப்போ நான் வந்து இந்த சைடில் இருக்கிறதுனால அது யாருக்கும் தெரியாது, அதனால் நான் வந்து அதுக்கு பிரேக் டேக் யூஸ் பண்ணுறேன். இது போல் நம்ம தேவைக்கேற்ற மாதிரி நம்ம டேக்ஸ் யூஸ் பண்ணிடணும். இப்போ ரன் பண்ணி பார்ப்போம். இப்போ இது கீழே வந்துச்சு, எல்லாருக்கும் புரிகிற மாதிரி இருக்குது. ஒரு யூசர் நேம் பாஸ்வேர்ட் தென் சப்மிட் பண்ணுறோம். இதுதான் ஒரு லாகின் ஃபார்ம் கிரியேட் பண்ணுறோம். இப்போ உங்கள் எல்லாருக்கும் புரியும் நினைக்கிறேன். நீங்களும் இந்த வீடியோ ஃபுல்லாத்தையும் பார்த்து நீங்களும் உங்களோட பேஜுக்கு என்னென்ன பண்ணலாம் சொல்லிட்டு ட்ரை பண்ணுங்க. தென் நம்ம சிஎஸ்எஸ்னால் என்னென்னு பார்த்துட்டு ஒரு சிஎஸ்எஸும் ஹெச்டிஎம்எல் சேர்த்து ஒரு வெப் டிசைன் பண்ணலாம். தேங்க்யூ. நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம்.